எகிப்துக்கு போவியோ எனக்கு தெரியாது, ஆனா நான் இஸ்மாயில் சாஹிப் பின்னாடி நிக்கிறேன். பாலஸ்தீனத்துக்கு பின்னாடி நிற்கின்றேன் என்று சொன்னார். இறுதியாக ஒன்றை சொல்கின்றேன், மாபெரும் பாலஸ்தீன விடுதலை வீரர் யாசிர் அரஃபாத் அவர்களை இன்று அக்டோபர் 31 இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்திய வரலாற்றில் 1984 இதே நாளிலே அக்டோபர் 31 இந்திரா காந்தி அம்மையா தன்னுடைய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தினம். அந்த இந்திரா காந்தி அம்மையார் 1983 யாசிர் அரஃபாத்தை வரவேற்று சொன்னார், யூ ஆர் ஏ கேலண்ட் ஃபைட்டர் என்று சொன்னார். நீர் ஒரு உணர்வு மிகுந்த வீர மிகுந்த வீரர் என்று சொல்லி, நீங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி, பாலஸ்தீனத்திற்கு முதல் முதல் அங்கீகாரம் இந்தியா இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே வந்தது மட்டுமல்லாமல் பழைய வரலாற்றை எல்லாம் சொன்னார். அந்த யாசிர் அரஃபாத் மறைந்து விட்டார், பாலஸ்தீனத்தை பிடித்து விடலாம் என்று நினைத்தீர்கள். இன்னொரு மாபெரும் வீரர் சர்க்கரை நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு அவரை பார்த்தால், கொடியவர்களே, சியோனிஸ்டுகளே, உங்களுடைய கொலை நடுங்கியது. எங்கள் ஷேக் அகமது யாசின் மரணித்த பிறகு பாலஸ்தீன விடுதலை போராட்டம் நின்றுவிடும் என்று நினைத்தீர்கள். தூள் தூளாக்கப்பட்டது உங்களுடைய இரும்பு கோட்டை. எழுந்து நின்றார்கள் அக்டோபர் 7 2023 ஹமாஸ் நடத்திய தாக்குதல் எந்த காரணத்தை கொண்டும் பயங்கரமாக தாக்குதல் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. காரணம், அதே ஹமாஸ் அமைப்பு அதனுடைய செய்தி தொடர்பாளர் நியூயார்க்கர் மேகசின் என்ற பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலே சொன்னார், We rolled out the path of reconciliation. சமாதானத்துக்கான பாதைகளையெல்லாம் நாங்கள் திறந்து வைத்தோம். We knocked at the door of elections. தேர்தலுக்கான கதவுகளை தட்டினோம். சண்டைக்கு நாங்கள் தயாராக இல்லை, சமாதானத்துக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். அதற்கு சியோனிச இஸ்ரேலும் அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் ஒத்துழைத்ததா? எவ்வளவு கொடுமைகள்! இங்கே நம்முடைய திருமுருகன் காந்தி மிக விரிவாகவே அதை எடுத்துரைத்து விட்டார். அதனாலதான் சொல்கின்றோம், பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவாக தான் இருக்கும். From the river to the sea, ஆற்றிலிருந்து கடை வரை, ஜோர்டான் ஆற்றிலிருந்து மத்தியதரை கடை வரை, மத்தியதரை கடல் வரை பாலஸ்தீன பூமி மீண்டும் எழும். பைத்துல் முக்கத்துக்கு ஒரு முஸ்லிம் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு